Hi friends, இன்னைக்கு எங்க அக்கா கட்லெட் செஞ்சிருந்தா இந்த சூப்பரான கட்லெட் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அந்த ஆனியன் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரெட் கிரம்ஸ் மேக் பண்றதுக்கு பிரெட் ஆர் ரஸ்க் மிக்ஸில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு பிளேட்க்கு மாத்திக்கலாம். இப்போ கட்லெட் கோட்டிங் ரெடி பண்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கட்டி இல்லாம தண்ணியில கரைச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்றதுக்கு chili powder 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மேகி மசாலா 1 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மசாலாவை ஆலு வித் ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட்லெட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோட்டிங்காக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து நம்ம நல்லா கோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். செகண்ட் கோட்டிங்காக கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு நல்லா கோட் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் கோட்டிங்காக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் போட சொல்ல வெடிப்பு விடாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிருக்க எல்லா கட்லெட்டையும் கோட் பண்ணி ஃபினிஷிங்காக எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நம்மளுக்கு டேஸ்டியான கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.